உண்மையில் அதிகளவான சனத்தொகை இந்தியாவில் காணப்பட காரணம் அதிகளவான இயற்கை வளங்கள் இந்தியாவில் காணப்பட்டதுதான் காரணமாக இருக்குது. 10,000 வருடங்களுக்கு முன்னுக்கு அதாவது ஐசேஜ் முடிந்த பிறகு சில மில்லியன் மக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாங்க. பிறகு அங்கேருந்து 9,000 வருடத்துக்கு பிறகு 500 மில்லியன் குறைவான சனத்தொகை காணப்பட்டதோடு அங்கேருந்து 1,000 வருடத்துக்கு பிறகு அதாவது இப்போ நம்ப முடியாத அளவுக்கு சனத்தொகை 7.8 பில்லியனாக காணப்படுது. 196 நாடுகளுக்கு மத்தியில் அதிகளவான சனத்தொகை வீதம் 2 நாடான இந்தியா மற்றும் சீனாவில் தான் காணப்படுது. அதாவது மொத்த சனத்தொகையில் 36% மக்கள் இந்த 2 நாட்டிலையுமே வாழ்ந்து கொண்டு வராங்க. இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாட்டையும் சேர்த்துமெண்டா 2.7 பில்லியனுக்கு அதிகமான சனத்தொகை கொண்ட நாடுகளாக காணப்படுது. அடுத்த மிகவும் சனத்தொகை கொண்ட 20 நாடுகளின் சனத்தொகை ஒப்பிடும்போது கூட இந்த 2 நாட்டின் சனத்தொகை தான் அதிகமாக காணப்படுது. அதோடு இந்த 20 நாடுகளை தவிர்த்து மற்ற 170 நாடுகளின் சனத்தொகை ஒப்பிட்டாலுமே இந்தியா மற்றும் சீனாவில் தான் அதிகமாக சனத்தொகை காணப்படுது. மற்ற நாடுகளால் பங்களிப்பு செய்ய முடியாத அளவுக்கு கடந்த 300 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாடுமே தனித்தனியாக 1 பில்லியனுக்கு அதிகமான மக்களை தங்களுடைய சனத்தொகைக்கு பங்களிப்பு செய்திருக்கு. அதோடு ஒவ்வொரு வருட சனத்தொகையின வளர்ச்சி வீதமும் மற்ற எல்லா நாடுகளையும் சேர்த்து காணப்படும் அதே அளவான வளர்ச்சி வீதம் தான் இந்த 2 நாட்டிலையும் காணப்படுது. இப்போ இந்த 2 நாட்டிலையும் அதிகமான மக்கள் வாழ காரணம் சில 100 வருடத்துக்கு முன்னுக்கே இந்த நாடுகளில் அதிக மக்கள் இருந்தது தான் காரணமாக இருக்குது. அதாவது இந்த 2 நாட்டிலையும் ஆரம்பத்திலே அதிக மக்கள் இருந்ததோடு இந்த உலகம் தனது புதிய மற்றும் விரைவான சனத்தொகை வளர்ச்சியை ஆரம்பித்ததால் இந்த நாடுகளிலும் சனத்தொகையின் அளவு அதிகரிக்குது. அப்போ தான் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு கேள்வி வருது. அது என்னென்னா, எப்படி இந்த 2 நாட்டிலையும் ஆரம்பத்திலேயே அதிக சனத்தொகை காணப்பட என்ன காரணம்? இப்படி இந்தியா மற்றும் சீனாவில் அதிக சனத்தொகை காணப்படுவதற்கான உறுதியான காரணிகள் நமக்கு தெரியலை. ஏனென்றா நீண்ட சனத்தொகை வளர்ச்சியில் நிறைய மாறுபட்ட காரணிகள் செல்வாக்கு செலுத்தியிருக்கும். இருந்தும் இந்த 2 காரணிகளான உணவு மற்றும் இடம் அதிகமாக செல்வாக்கு செலுத்தியிருக்கும் என்று சொல்லலாம். இந்த 2 நாட்டிலேயுமே அதிகளவான செழிப்பான நிலங்கள் காணப்படுவதோடு நீர்வளங்களும் காணப்படுது. அதோடு இந்த நீர்வளங்களை பயன்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதால் நிறைய நிறைய பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருந்தது. இதனால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ தேவையான சத்துக்களும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. இந்திய நிலையில் கூட அதிக சனத்தை கொண்ட 10 நாடுகளிலும் அதிகளவான பரந்த பயிர் சேவைக்கான நிலங்கள் காணப்படுது. அதோடு ஏசியாவில் குறிப்பாக சொல்லணுமெண்டா தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியாவில் அதிகளவான பரந்த விவசாய நிலங்கள் காணப்படுவதோடு அதிகமான நாட்டு பள்ளத்தாக்களும் காணப்படுது. இதனால் வருடம் முழுவதும் பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அதோடு பயிர் செய்து வளர்க்கக்கூடிய தாவரங்கள், பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே முக்கியமாக ஏசியாவில் தான் ஆரம்பமாகி இருக்குது. அதோடு இந்தியா மற்றும் சீனாவில் சில பழமையான நாகரிகங்கள் இருந்ததோடு நெல் பயிரை தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய தொடங்கினது மிக முக்கியமான முடிவாக இருக்குது. நெல்லை உற்பத்தி செய்து அதை அரிசியாக சாப்பிட்டதால் சனத்தொகை அதிகமாக இருக்க காரணமாக இருக்குது. அதாவது ஒரு வருடத்தில் 1-3 முறை நெல்லை உற்பத்தி செய்ய முடிந்ததால் அதிக குழந்தைகளுக்கும் மற்றும் அதிக மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய திறன் கொண்ட சமுதாயம் உருவாக்கியதால் அதிகளவான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியதாக இருந்தது. இதனால் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாடுகளில் சனத்தொகை வளர்ச்சியடைய காரணமாக இருக்குது. அதோடு ஏசியா தான் சனத்தொகை அடர்த்தி கொண்ட கண்டமாக பல வருடங்களாக முதலிடத்தில் இருக்குது. அடுத்த முக்கிய காரணியாக பறந்து விரிந்த இடம் காரணமாக இருக்குது. அதாவது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் விவசாய நிலங்கள் இருப்பதோடு சனத்தொகை அடர்த்தியும் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நாடுகளை இந்தியா மற்றும் சீனாவோடு ஒப்பிடும்போது மிகச்சிறிய நாடுகளாக தான் இருக்குது. இதனால தான் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளால் அதிக சனத்தொகையை உள்ளடக்க முடியாது இருக்குது. கடந்த 1000 வருடத்தில் சில விடயங்கள் இந்தியா மற்றும் சீனாவில் நடந்ததால் இந்த விடயங்கள் சனத்தொகை வளர காரணமாக இருப்பதோடு சனத்தொகை வீழ்ச்சியடையும் காரணமாக இருக்குது. இப்படி நிறைய காரணிகள் சனத்தொகையில் செல்வாக்கு செலுத்தினாலுமே பெரிய பரந்த செழிப்பான விவசாய நிலங்கள் தான் இப்போவும் இந்த 2 நாட்டிலேயும் நிலையான சனத்தொகை காணப்பட காரணமாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற நாடுகளில் பிறக்காத அளவுக்கு இந்தியாவில் 2021 நியூ இயர் டேயில் 60,000 குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த எண்ணிக்கை தான் ஒரு நாளில் அதிகளவான குழந்தை பிறந்த நாளாகவும் இருப்பதோடு இப்போ இந்தியா அடைந்திருக்கும் அதிக சனத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் முதலிடத்துக்கு வரவும் இது பங்களிப்பு செய்திருக்கு. உலக சனத்தொகையின் அண்மைக்கால மதிப்பீட்டின்படி இந்தியாவின் 1.417 பில்லியன் மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகையை விஞ்ஞிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் சீனாவின் தேசிய புள்ளியியல் பணியகம் 2021 இறுதியிலிருந்து 2022 இறுதி வரையிலும் சீனாவின் சனத்தொகை 850,000 குறைந்திருக்கு என்று சொன்னதிலிருந்து சீனாவை விட இந்தியாவோட சனத்தொகை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது.
2050 தான் இந்தியா சனத்தொகையில் முதலாவது வருமம் இருந்தது. ஆனால் இப்போ 2023 சனத்தொகையில் இந்தியா முதலிடத்துக்கு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.